Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. முகூர்த்த தினம் என்பதால் சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை உயர்ந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளரிடம் கேட்கலாம். செய்தியாளர் விக்னேஷ் முத்து நம்மோடு இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, தற்பொழுது எந்தெந்த காய்கறிகள் எவ்வளவு விலை உயர்ந்து காணப்படுகிறது, விலை நிலவரம் குறித்து சொல்லுங்க. ரதா, கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டை பொறுத்தமட்டில் முகூர்த்த நாள் என்பதால் இன்றைய தினம் பெரும்பாலான காய்கறிகளின் விலை என்பது கடுமையாக உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்தமட்டில் தினமும் 7,000 முதல் 7,500 டன் வரையிலான காய்கறிகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள், அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இருந்தும் நேரடியாக இங்கு விற்பனைக்காக கொண்டுவரப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இன்றைய தினத்தை பார்க்கும் பொழுது காய்கறிகளின் விலை நிலவரம், பீன்ஸை பொறுத்தமட்டில் 1 கிலோ 200 முதல் அதிகபட்சமாக 250 வரை விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். தக்காளி பெட்டி ஒன்றுக்கு 100 ரூபாயும், கிலோவுக்கு 10 ரூபாயும் இன்றைய தினம் அதிகரித்திருக்கிறது. அதே போன்று பச்சை மிளகாய், இஞ்சி, பீட்ரூட், கேரட் உள்ளிட்டவர்களின் விலை என்பது இன்றைய தினம் நேற்றைய விலையை ஒப்பிடும் பொழுது உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று இஞ்சி 140 கிலோவுக்கும், பூண்டு 330 கிலோவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கோவக்காய், கொத்தவரங்காய், வாழைக்காய் உள்ளிட்டவர்களின் விலை என்பதும் கணிசமாக அதிகரித்திருக்கிறது. இந்த விலை உயர்வு ஏன் ஏற்பட்டிருக்கிறது, வரத்து எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது தொடர்பாக பேசுவதற்காக கோயம்பேடு சிறு காய்கறிகள் சிறு வியாபாரி சங்க தலைவர் முத்துக்குமார் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். இன்றைய விலை உயர்வு எதற்காக, வரத்து எந்த அளவுக்கு இருக்கு? இன்றைக்கி வந்து வழக்கமாக வந்து அதிகமாக வந்திருக்கும். ஆனால் இப்போ அங்கே ஒரு சில இடத்துல வந்து மழை பெய்யறதுல தாமதமாக வருது காய்கறிலாம். இதனாலே வந்து எல்லா காய்கறியும் வந்து விலை ஏறிருக்கு. இன்னொன்று வந்து வரத்து வந்து வந்தாலும் அங்கே வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதால அங்கேருந்து இங்கே கொண்டு வரதுக்குள்ள இங்கே மழை பெய்யும் போது பார்த்தா ரெண்டுமே சேர்ந்தவொன்னா அந்த வெப்பம் வந்து அதிகமாக வந்து ஹீட் அதிகமாக ஏறி அந்த பொருளெல்லாம் வீணாக போகுது. அது ஒன்று அழுகுது, இல்லைனா மறுபடியும் முத்து போகுது. இதனால தான் வந்து விலை ஏறுறது காரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பீன்ஸ் வந்து குறைவாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 250 டன் பீன்ஸ் தேவை. ஆனால் இன்றைக்கி வந்து வெறும் 60 டன் பீன்ஸாக வந்து அதனால தான் இன்றைக்கி வந்து 1 கிலோ மொத்த விற்பனை வந்து 250 ரூபா வரைக்கும் விற்பனையாது. சில்லறை விற்பனையில் பார்த்தீங்கன்னா 300 ரூபா வரைக்கும் போகிறதுன்னு வாய்ப்பு இருக்குது. இந்த விலை நிலவரம் தொடர்ச்சியாக நீடிக்குமா இல்லை குறைய வாய்ப்பு இருக்கா வரக்கூடிய நாட்கள்? இல்லை, கண்டிப்பாக வந்து விலை வந்து குறையுதுன்னு வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா இந்த மாதம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து காய்கறி வந்து ரொம்ப தட்டுப்படாதாக இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திரா கர்நாடகாவிலேருந்து அதிக அளவில் காய்கறி வரும். அங்கேயே வந்து காய்கறி வந்து வரத்து குறைவாக இருக்கிறதுல இந்த நம்ம தமிழ்நாட்டில் வந்து போதிய காய்கறிகள் கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் இங்கே வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து விலை கூடுதலாக வைக்க வேண்டிய சூழ்நிலை வருவாது. அது வரத்து பொறுத்தே நாங்கள் வந்து விலையை வந்து நிர்ணயிக்க செய்கிறோம். நமக்கு இன்னைக்கு அதிகமாக வந்துச்சுன்னா விலையை குறைப்போம், கம்மியா வந்துன்னா ரேட்டு வந்து கொஞ்சம் கூட்டி விற்க வேண்டும். மக்கள் எந்த அளவுக்கு வராங்க இங்க வாங்குறதுக்கு? இன்றைய தினம் ஒரு பக்கம் முகூர்த்த நாளாக இருக்கட்டும், இன்னைக்கு ஞாயிறு விடுமுறை கூட்டம் அதிகமா இருக்கா? இல்லை, அதாவது இது மொத்த விற்பனை அங்காடி. அது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வரத்து வந்து ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்து கூடுதலாக தான் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வர வேண்டிய காய்கறிகள் வந்து தாமதமாக வர்றதால இந்த விலை ஏறுது. நாம் நேரடியாக இங்கு இருக்கக்கூடிய வியாபாரி சங்க தலைவரிடம் கலந்துரையாடினோம். ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய காய்கறிகளின் வரத்து பெரும்பாலானவை குறைந்திருக்கிறது. வரக்கூடிய நாட்களிலும் இதே போன்ற விலை என்பது அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கிறது. இந்த விலை நிலவரம் இந்த மே இறுதி வரை நீடிக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ராதா, சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை உயர்ந்து காணப்படுகிறது, அதன் காரணத்தை விளக்கியமைக்கு நன்றி விக்னேஷ்முத்து. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.